உலக மனநல தினத்தை முன்னிட்டு தென்காசி போதி மருத்துவமனை சார்பில் பேரணி நடைபெற்றது. தென்காசி காசி விஸ்வநாதர் உலகம்மன் திருக்கோவில் முன்பிருந்து புறப்பட்ட விழிப்புணர்வு பேரணி தென்காசி புதிய பேருந்து நிலையம் வரை சென்றடைந்தது. இப்பேரணியில் மாஸ் பாராமெடிக்கல் கல்லூரி மாணவ மாணவிகள், தென்காசி சென்ட் மேரிஸ் நர்சிங் கல்லூரி மாணவ மாணவிகள், ஆலடி அருணா காலேஜ் ஆஃப் நர்சிங் மாணவ மாணவிகள் பலர் கலந்து கொண்டார்கள். பேரணிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் போதி மருத்துவமனை நிறுவனர் டாக்டர் கார்த்திக் துரைசாமி செய்திருந்தார். இதில் டாக்டர் நீலவேணி கார்த்திக், குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவர் பாலாஜி மருத்துவமனை டாக்டர் பாலாஜி, மாஸ் பாராமெடிக்கல் கல்லூரி தாளாளர் அன்சாரி, தென்காசி காவல் ஆய்வாளர் பிரபு, தென்காசி உதவி ஆய்வாளர் சங்கரலிங்கம், தென்காசி மகளிர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் ரத்னா பாலசாமி, குற்றாலம் ரோட்டரி கிளப் முன்னாள் தலைவர் பிரகாஷ் மற்றும் அனைத்து நிர்வாகிகளும் கலந்து கொண்டார்கள். இந்த பேரணியில் மாணவ மாணவிகளின் விழிப்புணர்வு நாடகம் நடைபெற்றது. காலை வணக்கம். போதி மன மருத்துவமனை சார்பில் இன்று அக்டோபர் 10 உலக மனநல தினம், இதனை முன்னிட்டு ஒரு சிறு விழிப்புணர்வு நிகழ்ச்சி. மனநலம் என்பது உடல்நலத்தை விட மிக முக்கியமானதாக இந்த நாட்களிலே கருதப்படுகிறது. அதுவும் கொரோனா காலகட்டத்திற்கு பிறகு நிறைய மன அழுத்தங்கள் பார்க்கிறோம். அதை சரி செய்யணும், அல்ல அதை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த ப்ரோக்ராமோட நோக்கம். ஸோ இங்கேருந்து காசி விஸ்வநாதர் கோயிலிருந்து புது பஸ் ஊர்வலம், விழிப்புணர்வு ஊர்வலம், மாஸ் கல்லூரிகள் மற்றும் சென்ட் மேரிஸ் நர்சிங் கல்லூரி மற்றும் ஆலடி அருணா நர்சிங் கல்லூரி மற்றும் போதி மன மருத்துவம் குற்றாலம் தென்காசி, அப்புறம் ரோட்டரி சங்கம் குற்றாலம் மற்றும் இந்திய மருத்துவக் கழகம் குற்றாலம் கிளை, எல்லாம் இணைஞ்சு இன்னைக்கு ஒரு விழிப்புணர்வு பேரணி மற்றும் ஒரு சிறு வீதி நாடகம் மற்றும் விழிப்புணர்வு பிரச்சாரம் எல்லாமே பண்ணுறோம். மனநலத்தை பற்றி பார்த்தீங்கன்னா, என்னதான் உடல் நலமாக இருந்தாலும் மனநலம் இல்லைன்னா உடல் நலத்திற்கு ஒரு மதிப்பு இல்லை. உடல் நலமின்றி மனநலமின்றி உடல் நலம் கிடையாது அப்படிங்கிற ஒரு உன்னதமான கருத்தை வலியுறுத்தி இன்னைக்கு விழிப்புணர்வு பேரணியை தொடங்கியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உலகத்தில் 4 of 1 அதாவது 25% மேலே மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு ஆராய்ச்சிகள் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த 1/4 அப்படிங்கிறது எந்த நோயை விட மனநலத்து மனநோய்களுக்கு அதிகம். எந்த ஒரு ஹார்ட் அட்டாக் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு டிவி அந்த மாதிரி எந்த நோயை விடவும் மன அழுத்தத்திற்கான நம்பர் வந்து உலக அளவிலேயே அதிகமாக இருக்கு. நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லை, உலக அளவில் அதிகமாக இருக்கு. ஸோ இதனால் ஒவ்வொரு வருடமும் அக்டோபர் 10 உலக சுகாதார நிறுவனம் இந்த மாதிரியான விழிப்புணர்வு உலகம் ஃபுல்லாக, நம்ம இங்கே மட்டும் இல்லை உலகம் ஃபுல்லாக ஏற்படுத்துறதுக்காக மனநல மருத்துவர்கள், மனநல செவிலியர்கள், மனநல ஆலோசகர்கள், பொதுநல கருதி பொதுநல சேவகர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை ஒவ்வொரு வருஷமும் பண்ணோம். போன வருஷமும் நம்ம பண்ணோம், ஒரு மனித செங்கிலி அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். இந்த தடவை ஒரு விழிப்புணர்வு பேரணி. ஸோ இதை விழிப்புணர்வு பதாகைகளையும் நம்ம வச்சுருக்கோம். அதே மாதிரி விழிப்புணர்வு நோட்டீஸில் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் எப்படி ஒரு மனநலம் அப்படிங்கிறது என்ன, மனநோய் அப்படிங்கிறத எப்போ சொல்லுவோம், எப்போ வந்து மனநோயை சீரியஸாக எடுத்துக்கிட்டு வைத்தியத்துக்கு வரணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் அந்த இதில் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ இது உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு மனநலம் நல்லா இருக்கலாம், பட் நான் மனநலம் நல்லா இருக்கிறவங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்களுக்கு உங்கள் சொந்தக்காரங்களாக இருக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், யாரோ ஒருத்தர் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஸோ அவங்களுக்கும் இந்த விழிப்புணர்வை கொண்டு சேர்க்கணும். ஒவ்வொருத்தரும் நம்ம ஒவ்வொருத்தருமே பொதுநல சேவகர்கள் தான். மனநலம் பாதுகாக்கிற கடமை ஒரு குடிமகனாக எல்லாருக்கும் இருக்குது. அதை நீங்கள் கொண்டு போவீங்கன்னு நான் நம்புகிறேன். இப்போது
மனநலம் அப்படிங்கிறது பல விஷயங்கள் இருந்தாலும் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு அறிகுறி அப்படின்னு பார்த்தா தூக்கம் இல்லாமல் இருக்கிறது. மனசில் எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமோ ஒரு நிம்மதியோ ஒரு ரிலாக்ஸாக இருக்காத ஒரு தன்மை. ஸோ இதுதான் ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்கிறோம். இதுதான் மன அழுத்தத்தோட முதல் படிப்படி. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம கரெக்டாக கையாண்டோம் அப்படின்னா அது மன நோயாக மாறாமல் இருக்குது. ஸோ இந்த மன ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் அல்லது மன அழுத்தத்திற்கும் மன நோய்க்கும் உண்டான கேப்பை தான் நம்ம அதிகப்படுத்தணும். அல்லது மன அழுத்தத்தை முதல் நிலையிலேயே நம்ம கண்டுபிடிச்சி சரி பண்ணோம் அப்படிங்கிறது தான் இந்த விழிப்புணர்வோட நோக்கம். இதில் ஆரம்ப அறிகுறி தூக்கம் இல்லை அப்படின்னு வச்சுக்கிட்டால் உச்சகட்ட அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை பிடிக்காமல் தற்கொலை எண்ணங்கள் வர்றது, தற்கொலை முயற்சிகளில் ஈடுபடுறது. ஸோ இந்த தற்கொலை முயற்சிகள் அல்லது தற்கொலை எண்ணங்கள் யாராவது ஒருத்தருக்கு வந்துச்சு அப்படின்னா அது வந்து மனநல ஆலோசனை பெறுவதற்கான சரியான தருணம். அதை வந்து சாதாரணமாக எடுத்துகிட்டு தள்ளி போடுறது ஒரு விபரீத முடிவில் கொண்டு போய் விடலாம். ஸோ தற்கொலை தடுப்பு அப்படிங்கிறது இரண்டாவது முக்கியமான இந்த மனநல விழிப்புணர்வு நிகழ்ச்சி முக்கியமான ஒரு பிரச்சாரம். ஸோ தற்கொலை எண்ணங்களை யாரும் வெளியில் சொல்ல மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு நெருக்கமானவர்கள்கிட்ட ஓப்பனாகவே கேட்கறதுனால எந்த ஒரு தப்பும் வந்துட போகிறதில்லை. அதனால் கேட்டு அப்படி ஒரு இருக்கும் பட்சத்தில் நீங்களே ஆலோசனை வழங்கலாம். முதல் நிலையில் நீங்களே அதை சொல்லலாம். எப்படி நான் அதை சரி பண்ணுறது அப்படின்னா அவங்கக்கிட்ட என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத ஓப்பனாக பேச சொன்னாலே இந்த தற்கொலை எண்ணங்கள் 50% மேலே மாறி மனசுக்குள்ளேயே வச்சுருக்கும் போது அது செயலாக வடிவம் எடுக்குது. வெளியில் சொல்லும்போது அது பாதியாக குறையுது அப்படிங்கிறத நம்ம கண் கூட பார்த்துருக்கோம். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டால் மட்டும் போதும், நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல. ஸோ இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணியும் அவங்களுக்கு மன அழுத்தம் குறையலை அப்படின்னா மனநல ஆலோசனையோ இல்லை ஒரு மனநல மருத்துவரையோ பார்க்க சொல்லலாம். ஸோ மனநலம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒவ்வொரு நாளும் நல்ல மனநலத்தோட ஒரு நாளை தொடக்கிறதும் முடிக்கிறதும் ரொம்ப கஷ்டம் இந்த காலத்தில். ஏன்னா எல்லாருக்கும் நிறைய பொறுப்புகள், நிறைய ஒரு டார்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு குறிக்கோளோட ஓடிட்டு இருக்கோம். வீட்டில் நாலு பேர் இருந்தால் நாலு பேருமே ஓடிட்டு இருக்கோம். ஸோ யாருக்காக ஓடுறது தெரியாமல் ஓடிட்டு தான் இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு நிலையில் இந்த நிலையில் நம்ம மனநலத்தை பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ ஓடாமல் இருக்க முடியாது. எல்லாரும் நம்மளோட வாழ்க்கைக்காக சில விஷயங்கள் செஞ்சு தான். ஸோ இந்த மாதிரி ஓடுற பட்சத்தில் நம்ம மனநலம் நலம் தைரியமாக தெளிவாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். இல்லைன்னா நம்ம ஓடுறதுக்கான அர்த்தம் இல்லை. நாளைக்கு பணம் சேர்த்தாலும் பொருள் சேர்த்தாலும் மனநலம் இல்லை அப்படின்னா அதுக்கு ஒரு முடிவோ இல்லை அதுக்கு ஒரு பயனோ இல்லாமல் போயிடுற நிலைமை இருக்கும். ஸோ எந்த ஒரு மன அழுத்தமோ இல்லை ஒரு மனக்கவலையோ பதட்டமோ ஒரு வாரத்துக்கு மேலே கண்டினியூஸாக இருக்குது, தொடர்ந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்க்குறீங்க அதுலேருந்து வெளில வர முடியல அப்படின்னா அது ஒரு மனநோயோட அறிகுறியாக இருக்கும். ஸோ அதை எவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிச்சி அது சரி பண்ண முடியுமோ அது சரி பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ அதே மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா மன அழுத்தத்தில் பல வகைகள் இருக்குது. மனநோயில் பல வகைகள் இருக்குது. தீவிரமான மனநோய்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அதை சமாளிக்க முடியாது, அவங்க வந்துடுவாங்க. பட் மனநோயாக ஆகிறதுக்கு நம்ம சில விஷயங்கள் பற்றி அதை தடுத்துட முடியும். ஆனால் அதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் நம்ம இந்த இதுலேயும் இந்த விழிப்புணர்வு பேரணியிலையும் நம்ம வலியுறுத்துகிறோம். ஸோ குழந்தைகளுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போது பள்ளிகள்லேயும் சரி வீட்லேயும் சரி நிறைய மன அழுத்தங்கள் இருக்குது. இப்போது மன அழுத்தம் முன்னாடி 18 மேலே தான் நம்ம நிறையா பார்ப்போம். இப்போது 8 நிறைய மன அழுத்தங்களை பார்க்குறோம். ஸோ குழந்தைகளுக்கு மனநலம் ரொம்ப முக்கியம். ஸோ அதையும் நம்ம கருத்தில் கொண்டு குழந்தைகளை என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத இந்த காலத்தில் ரொம்ப ஒரு கண்காணிப்போடு இருக்கணும். ஸோ சின்ன விஷயங்கள் கூட அவங்களை மன அழுத்தத்துக்கு ஆளாக்கிடலாம். ஸோ குழந்தைகள் மனநலம், பெண்கள் மனநலம்,
பெரியவர்கள், வயது முடிந்தவர்கள், வயது முடிந்தவர்களுக்கும் மன அழுத்தம் என்னதான் ஒரு வாழ்க்கையில் அனுபவம் இருந்தாலும் மன அழுத்தத்துக்கு ஆளாகிற ஒரு நிலையில் இந்த சூழ்நிலை இப்போது இருக்கிறது. அதுலேயும் ரொம்ப மன அழுத்தத்துக்கு ஆளாகிறவங்க சீக்கிரமே மறதி நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 40 வயசுல இருந்து மன அழுத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு 80 வயசுல வர வேண்டிய மறதி 60 வயசுலே வந்து, ஸோ மறதி நோய் சீக்கிரமாக வர்றதுக்கான ஒரு பாதையை மன அழுத்தம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். அதனால நமக்கு தான் வயசாகிடுச்சு இருந்தாலும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு இல்லாமல் வயது ஆனாலும் மனநலத்தை பெறுவது ரொம்ப முக்கியம். அப்போ தான் உங்கள் கடைசி காலங்கள் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும், நீங்கள் இன்னொருத்தரை நம்பி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இந்த மனநல விழிப்புணர்வு செய்தி பகிர்ந்துக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம மருத்துவமனையில் எல்லா வயதினருக்கும், குழந்தைகள்லேருந்து வயது முடிந்தவர்கள் வரைக்கும் நிறைய நல்ல ஆலோசனைகள் வைத்தியங்கள் பார்க்கணும். லேட்டஸ்ட்டாக நவீன முறையில் சிகிச்சைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ இதை பயன்படுத்திக்காரு கேட்டுக்கிறேன். நன்றி. பெண்கள் வந்து பல கட்டங்களில் மன அழுத்தத்துக்கு ஆளாகிறாங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த ஒரு குழந்தை பேருக்கு பின்னாடி, இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா நியூஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய பெண்கள் வந்து அவங்க குழந்தைகளே வந்து சில நேரம் கொலை பண்ணுற மாதிரியான நியூஸஸில் நம்ம கேள்விப்படுறோம். இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது அதற்கு பின்னாடி இருக்கக்கூடியது ஒரு மன அழுத்தம் தான். விழிப்புணர்வு ஊர்வலத்தில் கலந்து கொள்ள வருகை தந்துள்ள தென்காசி பாலாஜி மருத்துவமனை மருத்துவர் பாலர்களுக்கு டாக்டர் கார்த்திக் துரைசாமி அவர்கள் தொண்டாளர்கள் அனைத்து கௌரவித்தார். இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த போதி மருத்துவமனைக்கும் டாக்டர் கார்த்திக் துரைசாமி மற்றும் அனைவருக்கும் நன்றி. இப்பொழுது உள்ள சூழ்நிலைகளில் நீட் ஆஃப் த அவர் மாதிரி உலக மன நலம் வந்து கண்டிப்பாக தேவை. சுகரு, ப்ரெஷர் மற்றதெல்லாம் வெளியே தெரியுது, பட் இந்த மனநலம் வந்து வெளியே தெரிவதில்லை. எல்லாம் சுகர் இருந்தால் செக் பண்ணிடுறாங்க, பட் இது உள்ள நிறைய பேர் இதை மாதிரி ஆயிடுறாங்க. தனி மனித ஒழுக்கம் மிக முக்கியம், அதற்கடுத்து உலக நலங்கள் முக்கியம். அந்த உலக மனநலம் பாதிக்கப்பட்டதுனால தான் ரஷ்யா உக்ரைன் அது மாதிரி சண்டை பயங்கரவாதங்கள் பயங்கரமாக போய்கொண்டிருக்கிறது. அணு உலைகளை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தாமல் அழிவு பாதைக்கு கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். ஸோ அது மாதிரி மனநலம் வந்து மிக முக்கியமானதாக தேவைப்படுகிறது. டாக்டர் பாலாஜி அவர்களுக்கு மிகுந்த நன்றிகள். இந்த பேரணியின் நோக்கம் பொதுமக்களிடத்தில் பெரிதும் ஒவ்வொரு நாளும் நாம் பார்க்கக்கூடிய விஷயம், மனநலம் பாதிக்கப்பட்ட சூழ்நிலையை நாம் தினமும் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். ஏன் மனநலம் ஏற்படுகிறது என்பதை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக அதற்கான உறுதிமொழியுடன் அதற்கான விழிப்புணர்வு பிரச்சாரத்தை இங்கு இருந்து ஆரம்பித்து புதிய பேருந்து வரை செல்ல இருக்கிறோம். நமக்கு உறுதுணையாக இருக்கும் காவல்துறை நண்பர்களுக்கு, காவல்துறை ஆய்வாளர் திரு பாலமுருகன் அவர்கள், போக்குவரத்து காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. ஜீரோ மனநோயாளிகளை புறக்கணிக்காதீர்கள். மனநோய் வருமுன் காப்பதே சிறந்தது.
ஆய்வாளர் திரு ரத்னா பால் அவர்களை வருகிறவர்களை நான் வரவேற்கிறோம். அவர்களுக்கு இந்த கொண்டாடியை போதி மன மருத்துவமனை சார்ந்து அனுபவித்து அவர்களை வருகை நான் வரவேற்கிறோம். மது போரைக்கு மட்டும் அடிமையாகி இப்ப பாதிக்கப்படல, செல்போன் மூலமும் நிறைய ஆன்லைன்ல நடக்கிற விளையாட்டு அதுல வந்து கேம் வச்சு விளையாடுறதுல பைசா வச்சு குழந்தைகள் வந்து பெற்றோருடைய பணத்தை கூட அதுல அடிச்சிருந்தாங்க. அதனால தயவு செய்து மக்கள் வந்து நீங்க விழிப்பா இருக்கணும். இப்ப உங்களுக்கு வந்து பொம்பளை பிள்ளைங்க வந்து செல்போன்ல எந்த சூழ்நிலையிலும் நீங்க வந்து உங்களுக்கு டிபியில பெண் பிள்ளைகளோட போட்டோ வைக்காதீங்க. போட்டோ வச்சீங்கன்னா அதனால உங்க பேஸ் மட்டும் எடுத்து வச்சு மாஃபிங் பண்ணி நாக் அவுட்ல நிறைய போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் பண்றாங்க. அந்த போன்ல வர எந்த ஆப்பை ஆன் பண்ணாதீங்க. தொடர்பு கொண்டு அவங்களுடைய பிரச்சனைகளை சொன்னால் அதில் இருக்கிற கவுன்சிலர்கள் ஃபோன் மூலமாகவே கவுன்சிலிங் கொடுத்து அதற்கு தேவையான வழிநடத்தல்களை செய்வாங்க. இந்த 18 வயசுக்கு மேலே பெண்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் அப்படின்னா இந்த 181 கான்டாக்ட் பண்ணும்போது இந்த ஒன் ஸ்டாப் சென்டரில் வந்து எங்களுக்கு கனெக்ட் ஆகும். ஸோ இதில் பெண்களுக்காகவே இலவசமாக மருத்துவ சேவையும் பண்ணுறோம், அது மட்டும் இல்லை கவுன்சிலிங் கொடுக்குறோம். காவல்துறை உதவி ஏதாவது தேவைப்படும் போது காவல்துறை உதவியும், இலவசமாக வக்கீல் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா அந்த உதவியும் பண்ணுறோம். தற்காலிகமாக ஒரு 5 நாளைக்கு அவங்க தங்குறதுக்காக, அதாவது பாதிக்கப்பட்ட பெண்கள் அவங்க பிரச்சனையிலிருந்து வெளியில் வர்ற வரைக்கும் அவங்களுக்கு கவுன்சிலிங், அவங்களுக்கு மட்டும் இல்லை அவங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்களையும் எங்ககிட்ட வர வச்சு அவங்களுக்கு தேவையான கவுன்சிலிங்கும் கொடுத்து அந்த குடும்பத்தோட பிரச்சனையை நிவர்த்தி பண்ணுறதுக்கு பண்ணிட்டு இருக்கோம். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ஓடிபி ஷேர் பண்ணுறதுனால நிறைய தப்பு நடந்துட்டு இருக்கு. ஓடிபி ஷேர் பண்ணுறதுனா ஓடிபி வந்து நம்மளோட செக்யூரிட்டியாக கொடுத்ததான் ஓடிபி. அந்த ஓடிபியை வந்து ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி உங்ககிட்ட கேட்கலாம், உங்கள்கிட்ட பேங்க் மேனேஜர் பேசுகிறேன், உங்களோட ஏதோ ஒரு இதை அப்டேட் பண்ணணும் அந்த மாதிரி சொல்லி ஓடிபிஸ்லாம் கேட்பாங்க. இப்போ ஓடிபி ஷேர் பண்ணிங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் கிரெடென்ஷியல்ஸ் வச்சு உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்க காசு வந்து அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு மாற்றிப்பாங்க. இந்த மாதிரி ஓடிபி வச்சு ஃப்ராட் நடக்குது. அதுவும் இல்லாமல் நிறையா அவங்களுக்கு பிஸ்னஸ் வந்து அவங்களை இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் அவங்க நிறைய காசு கிடைக்கும் அந்த மாதிரி நிறைய காரணங்களை சொல்லி, பொய்யான காரணங்களை சொல்லி உங்களுக்கு அதிகமான ஆசையை காட்டி எங்ககிட்ட 10,000 கொடுங்க, உங்களுக்கு 1,00,000 மாற்றித்தரேன், 20,000 கொடுங்க, 2,00,000 மாற்றித்தரேன் அப்படின்னு சின்ன சின்னதாக சொல்லி நிறைய பேருக்கு தூக்கம்
இல்ல. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து மன அழுத்தம் தான். சோ சிறு வயதுல இருந்து எந்த ஒரு வயது வித்தியாசம் இல்லாமல் அனைத்து வயதினர்களுக்குமே இன்னைக்கு மன அழுத்தம் வந்து ஒரு முக்கியமான ஒரு நோய்க்கு காரணமாக இருக்கு. இன்னும் சொல்ல போனா நம் உடல்ல வரக்கூடிய எல்லா நோய்களும் சுகரா இருந்தாலும் ரத்த அழுத்தமா இருந்தாலும் சரி, அது ஒரு புற்றுநோயாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னா மன அழுத்தம் தான். ஏன்னா நம்ம பார்த்துருப்போம் நிறைய பேருக்கு சுகரே இருக்காது, ஆனால் திடீர்னு ஒரு மன அழுத்தம் இருக்கும்போது அவங்களோட பிபி இல்லைன்னா சுகர் செக் பண்ணி பார்க்கும்போது அது வந்து நார்மலாகவே இருக்காது, ரொம்ப அப்நார்மலாக இருக்கும். ஸோ அதுக்கு எல்லாமே மன அழுத்தம் ஒரு காரணமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தோல் வியாதிகளுக்குமே மன அழுத்தம் ரொம்ப ரொம்ப காரணமாக இருக்குதுன்னு சயின்டிஃபிக்காகவே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா வியாதிகளுக்குமே மனநலம் நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம சரியான ஒரு வாழ்க்கை நம்ம நடத்த முடியும். காலையில் இருந்ததுலேருந்து எல்லா ஆக்டிவிட்டீஸும் நம்ம வேலை பார்க்குற இடத்துல இருந்தாலும் சரி வெளியில் இருந்தாலும் சரி நம்மளுடைய மனநலம் வந்து காப்பது ரொம்ப முக்கியம். ஸோ அதே முன்னிட்டு இன்றைக்கி நடத்தின இந்த விழிப்புணர்வு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விழிப்புணர்வு தான். எல்லா ஒரு நோயை விடையும் மனநலத்தை பற்றி நம்ம இன்றைக்கி எடுத்து ஒரு விழிப்புணர்வு கொண்டு வந்தது மக்களுக்கு ரொம்ப அதை பற்றின விஷயங்கள் வந்து இன்னும் நம்ம கொண்டு போகணும். ஸோ இது வந்து நம்ம வீட்டை இந்த விழிப்புணர்வு அப்படியே நம்ம விடவும் கூடாது. வீட்டில் இருக்கிற நபர்கள்ட்ட நம்ம மனநலத்தை பற்றி எடுத்து சொல்லணும். அது குழந்தைகளாக இருந்தாலும் சரி முதியவர்களாக இருந்தாலும் சரி அவங்களுடைய மனநலத்தை எப்படி காக்கணும், அதே மாதிரி குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய அந்த ஃபோன் அடிக்ஷன் அப்படிங்கிறது இன்னைக்கு ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு. ஸோ அதையும் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லா பெற்றோர்களும் வீட்டில் இருக்கிற நபர்களும் எல்லாருமே தெரிஞ்சிருக்கணும். ஸோ இன்றைக்கி மாஸ் பேரமெடிக்கல் காலேஜ், அதுக்கப்புறம் சென்ட் மேரி நர்சிங் காலேஜ், மற்றும் ஆலடியார் கல்லூரி, போதி மருத்துவமனை, அப்புறம் காவல்துறை நமக்கு ஹெல்ப் பண்ணுங்க. எல்லாருமே இணைந்து நடத்தின இந்த விழிப்புணர்வு அனைவருக்கும் தென்காசி மாவட்டத்துக்கு தென்காசியில் இருக்க எல்லா மக்களுக்குமே ரொம்ப உதவியாகும். இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த கருத்துக்கள் எல்லாருக்கும் போய் சேர்ந்ததில் எல்லாருமே மிக மகிழ்ச்சி அடைகிறோம். அதே மாதிரி நம்ம மனநலத்தை ஒவ்வொருத்தவங்க எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிறத என்ன சந்தேகமாக இருந்தாலும் அதற்கு தகுந்த மருத்துவர்கள் அணுகி மனநல பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா அதுக்கு சரியான ஒரு ட்ரீட்மெண்ட்டை நம்ம முதலே எடுத்துருந்தோம். தூக்கமின்மை அதோட முதல் அறிகுறி அப்படிங்கிறத நம்ம சோதனை சொல்லிட்டு வந்தோம். ஸோ தூக்கமின்மை ரொம்ப தேவையில்லாமல் பதட்டம் அழுகை இல்லை வந்து இவங்க சொன்ன மாதிரி ஹலூசினேஷன் அப்படின்னா நமக்கு வந்து இல்லாத குரல் கேட்குறது தான் ஹலூசினேஷன், பார்க்காத விஷயத்தை பார்க்குறதும் ஹலூசினேஷன் தான். டிப்ரெஷன், ஆன்சைட்டி இந்த மாதிரியான எல்லா அறிகுறிகள் நம்ம யாருக்காவது இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான மனநிலை பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். ஸோ யாருக்காவது அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது அது கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு நம்ம ஃபீல் பண்ணணும் அப்படின்னா எந்த ஒரு கூச்சமும் பட வேண்டாம். அதுக்கு தகுந்தபடியான மனநல மருத்துவரை போய் பார்த்து அதுக்கான சிகிச்சை நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் போதே எடுத்துக்கிட்டால் நமக்கு வந்து பெரிய அளவிலான ஸ்கைசோஃப்ரீனியா போன்ற பெரிய அளவிலான மனநோய்க்கு போய் போகாமல் ஈஸியாகவே நம்ம கியூர் ஆகிடும். ஸோ மனநலம் நமக்கு பிரச்சனை இருக்கிறது ஒரு சாதாரண விஷயந்தான், எல்லாருக்குமே இருக்கும். நம்ம எல்லாருமே ஒரு நாள் தூங்காமல் இருந்திருக்கலாம், குழம்பிட்டு இருந்திருக்கலாம், அழுதுட்டு இருந்திருக்கலாம். ஸோ பிரச்சனை அதிகமாகுது அப்படின்னா நமக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அது ஒரு கூச்சப்படாமல் வெளியில் ஓப்பனாக பேசுங்க. முதல் வீட்டில் இருக்கவங்கள்ட்ட பேசுங்க, தாயிடம் பேசுங்க, அதுக்கப்புறமா நீங்கள் அவங்க யார்கிட்ட சொல்லணுமோ கரெக்டான அதுக்குன்னு நிறையா மெம்பர்ஸ் இருக்காங்க, அதுக்கான நிறைய சங்கங்கள் இருக்குது நம்ம இடத்துல, அது எதுன்னு கரெக்டாக நீங்கள் பார்த்து தகவலை தெரிஞ்சுக்கலாம். சூசைட் அட்டம் அப்படிலாம் வந்துச்சு அப்படின்னாலே அந்த மாதிரி விஷயங்களுக்கு போகாமல் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள், எந்த ஒரு விஷயத்துக்குமே தீர்வுகள் இருக்க தான் செய்யுது. ஸோ சூசைட் அட்டம்லாம் வந்துச்சுன்னா ஒரு நிமிஷம் அந்த விஷயத்தை தள்ளி போட்டிங்கனாலே அது அப்படியே போயிடும். ஸோ எல்லாத்துக்குமே தீர்வு இருக்குது, அதனால் யாருமே மனநல